சிறப்பறிவு தருவது யார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு அளவு, அந்த யாராருக்கு எப்படி பேசினது ஒரு அளவு இருக்கு, அதுதான் அறம். அது சிறப்பறிவு வேண்டும். அந்த சிறப்பறிவு தருவது யாருன்னு கேட்டான், ஆசான் ஞானிகள் தான், கடவுள் தான் தருவான். அப்போ செய்கையாலும் அந்த நிலையை உயர்த்து கொள்ளலாம். கடவுள் ஆசியாலும் கடவுள் ஆசி பெறுவதற்கே அறிய வேண்டும். இப்போ எந்த அளவுக்கு பிற உயிர்களும் மகிழ்ச்சி கொண்டு கொண்டானோ, சிந்தை செயல் சொல் பார்வை, இந்த அசைவு, அந்த அசைவிலேயே மகிழ்ச்சி கொண்டு போனணும். அப்படியே மெதுவாக அசையணும். அப்போ ஒவ்வொரு அசைவிலும் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது என்பது சாதாரண அறிவு இல்லை, அது சிறப்பறிவில் மக்கள் தான். அந்த சிறப்பறிவு ஞானிகள் ஆசையாக தான் இருக்குது, அது புண்ணியத்தால் கிடைக்கும். புண்ணியம் செய்வதற்கே அறிவு வேண்டும். எல்லாரும் புண்ணியம் செய்ய முடியாது. எது எப்படி செய்தால் அது பிறருக்கு எப்படி எப்படி எது எப்படி செய்தால் பிறருக்கு நன்மை தரும் என்று நினைப்பதே அறமாகும். இந்த அறத்தை தேடிக்கொள்ளுகின்ற ஒரே இடம் உங்க வரக்கூடியது. ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ளலாம், ஜென்மத்தை கடைத்தட்டுக்குள்ளே ஒரே இந்த ஓங்காரக்கூடிய ஒன்று இருக்குது. அவர்களுக்கு தெளிவான பாதை காட்டுவார்கள். இல்லை என்ன செய்வான், பண்டப்பட்ட இடத்தில் ரெண்டு ஆடை வெட்டி பங்கு போட்டு கொடுப்பான். எல்லாத்துக்கு அது அறமன் அவன் நடிச்சிட்டு இருப்பான், அறமில்லது. அப்போது எந்த உயிரும் பாதிக்காமல் பிற உயிருக்கு நன்மை செய்தல்னா, அடே எப்பாடா, ஒரு அறம் செய்யும்போது அந்த அறப்பணியால் எந்த உயிர் அந்த அறப்பணிக்கு அந்த அறப்பணி செய்வதற்கு காரணமான ஒன்றை செய்வதற்கும் சிறப்பறிவு வேண்டும். ஒன்றை வருத்தி ஒன்றை செய்வது அறமல்ல. ஒரு உயிரை வருத்தி இன்னொருக்கு அறம் செய்வது அறமல்ல. சில என்ன செய்யிருக்கான், அது புலி வளர்த்தான், புலியை வளர்ப்பவன் நாட்டுக்கொட்டியை வெட்டி புலிக்கு கொடுத்தான், இது அறமாது அல்ல. அப்போ அந்த உயிர் எந்த உயிரும் பாதிக்காமல் ஒரு உயிருக்கு அறம் செய்வது என்பது சிறப்பறிவு தான். அது ஞானிகள் ஆசையாக தான் முடியும். வருத்தாமல் பிறரை வருத்தாமல் செய்து நன்மை செய்கிறான். இத்த இதற்கு என்ன வேண்டும்னா சிறப்பறிவு. சிறப்பறிவாக தருவார் ஞானி தான் தருவார். ஞானி பூஜை செய்கிற முறை தெரிந்து கொண்டால் அவன் இல்லறத்தையும் செம்மையாக நடத்துவான், துறவத்தையும் செம்மையாக நடத்துவான். துறவு என்பது எதுன்னு கேட்டான். சிந்தனையே தலைவன் திருவடி வைத்திருப்பதே துறவு. ஐயாவும் செய்வான், அரசியல் இருப்பான், உலகத்தையே இருந்துகிட்டு இருப்பான். தன் சிந்தையில் மட்டும் ஞானிகள் நாமத்தை சிந்தை அந்த இடையிடையே அகத்தீசா நந்தீசான் சொல்லியிருப்பான். அதுதான் துறவு. ஞானிகள் நாமத்தை சொல்ல முற்படுவதே, ஞானிகள் நாமத்தை சொல்லுவதே துறவு. துறவு ஏன் செய்யணும்னா, பிறவி ஒழிப்பதற்கு துறவு வேண்டும். அந்த பிறவி ஒழிப்பதற்கு காரணமாக இருப்பவன் ஞானிகள். ஞானி தலைவன் ஆசையில்லாமல் ஒருவன் துறவு மேற்கொள்ளவன். துறவு என்பது இந்த உறவிலிருந்து மாறுபட்ட செயல் ஒன்று. உறவில் இருந்து கொண்டே துறவை கேட்பார், துறவை மேற்கொள்வான். மணியமக்கோடு இருப்பான், வியாபாரம் செய்வான், அது உறவு. இந்த உறவு துறவில் இருந்து கொண்டே உறவில் இருந்து கொண்டே துறவை நாடி செல்வது, அது நாம ஜபம். அது போன்ற ஒரு சிறப்பறி உள்ளவன் ஞானியில் ஆசி பெற்றவன் தான் இருப்பான். எல்லா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.